ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேய் இருக்கா இல்லையா? பேயை நான் பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படி பேய் இருக்கிறத நான் நம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேய் இருக்குது, நம்மளால் காற்றை சுவாசிக்க முடியும், உணர முடியும், ஆனால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு அம்மான சக்தி இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த சக்தியை பார்க்க முடியல. பேய் இருக்குன்னு சொல்லுறது ஒரு பக்கமாக இருக்குது, ஆனால் இறந்தவங்க இன்னும் நம்ம பூமியில் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி கொண்டாடப்படும் ஒரு திருவிழா தான் ஹாலோவின். வாங்க கண்டென்ட் போலாம். நான் தான் பூனா. வெல்கம் டு நோக்கோ போக்கோ ஃப்ரெஷ் மைண்ட். ஹலோவின் அக்டோபர் 31 அன்னைக்கு அகால மரணம் அடைந்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறதா நினைச்சு கொண்டாடப்படும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளில் கொண்டாடப்படும். இந்த கொண்டாட்ட அடிப்படைகள்னு பார்த்தோன்னா, சம்ஹைன்னு சொல்லப்படுற கெல்டியர் செல்டியர்னு எனப்படுவோர் ஐரோப்பாவை இரும்பு காலத்திலும் நடுகாலத்திலும் வாழ்ந்த பழங்குடி சமுதாயங்களை உள்ளடக்கிய ஒரு இனமொழி குழுவினராக இருக்குது. ஐக்கிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் வாழ்ந்த மூதாதையர் பலர் கெல்டியர் மக்களாக இருக்கிறதா உறுதிப்படுது. இந்த மக்கள் நடைமுறைப்படுத்திய ஒரு திருவிழாவாக இருக்குது. இது மோசமான முறையில் இறந்தவங்களை சாந்திப்படுத்தும் நோக்கம்தான் ஹாலோவீன் கொண்டாடப்படுது. இந்த ஹாலோவீன் கொண்டாட்டம் கெல்டியர் திருவிழான சம்ஹைன்லும் கிறிஸ்துவர்களின் புனித நாளான அனைத்து துறவியர் தினத்திலும் இருந்தாலும் இன்றைக்கி இது ஒரு மதச்சார்பற்ற கொண்டாட்டமாகவே இருக்குது. மற்றவங்களை பயமுறுத்துறதுன்னு விளையாடுறது, பலவிதமான பேய் வேஷம் போடுறது, மார்வேட விருந்துகளை கலந்து கொள்வது, சொக்கப்பனை கொளுத்துறது, பயமுறுத்தும் கதைகளை படிக்கிறது, பயமுறுத்தும் படங்களை பார்க்கறதுன்னு இப்படி கொண்டாடப்படும் நாளாக இடம்பெறுது. ஹாலோவீன் நாள் அன்னைக்கு பழைய எலும்புக்கூடுகளை முன்னிலைப்படுத்துவாங்க. இது அவங்கள விட்டு பிரிந்தவங்களை குறிக்கப்படுது. ஹாலோவீன் நாள் தங்களது முன்னோர்களின் ஆவிகள் அவங்க மரியாதை செய்கிறதோடு தீங்களுக்கும் பிற ஆவிகளை துரத்துறதாகவும் இருக்குது. தீய ஆவிக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கும் அடையாளமாக மக்கள் அந்த மாதிரி பேய் முகமொடி அணிஞ்சும் வேஷம் அந்த நாளில் கொண்டாடப்படுது. இந்த கொண்டாட்டத்தில் ஒரு சிறிய தீயை எழுப்பி அதில் அகற்றப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே, அதாவது பல்வேறு வகையான ஆடைகள், முகமொடிகளும் அவங்க கிட்ட இருக்க கெட்ட பொருட்களாக இருந்தாலும் அது அந்த தீயில போட்டு எரிக்கப்படுது. ஐரோப்பில் இருந்த வழக்கத்தில் முதன் முதலில் டர்னிக்காய்களில் தீய ஆவி முகம் செதுக்கப்பட்டது. அதற்கு ஒரு மெழுகுபத்தி கொளுத்தப்பட்டது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது ஜாக் ஓ லாந்தர், ஜாக்கின் விளக்குன்னு கருதப்படுது. இதன் பின்னணி என்னன்னு பார்த்தோன்னா, காற்று வேக்கில் வந்த பேய் கதையாக சொல்லப்படுறது என்னன்னா, ஜாக்குங்கிற பசம் ஒரு பொறாமை கொண்டதாகவும் சூதாடும் அதிக குடிக்கும் பழக்கமுள்ள ஒரு விவசாயி, பேயானது மரத்தில் ஏறுமாறு செஞ்சு அப்புறம் அது ஏறுகின்ற சமயத்தில் கிளையை குறுக்காக வெட்டினதாக இருக்குது. இதுக்கு பழி வாங்கும் விதமாக பேயானது ஜாக் தன்னோட ஒரே விளக்கை கொண்டு பூமியில் அங்கும் இங்குமா இரவில் அலையுமாறு சாபம் கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்படி ஜாக் வரும்போது யார்கிட்ட விளக்கு இல்லையோ அவங்கள கொல்றதாக கருதப்படுது. இதை வட அமெரிக்காவில் டர்னிப்பூவுக்கு பதிலாக பரங்கி காய்கள விளக்க அமைக்கப்பட்டது. பரங்கி எளிதாக கிடைக்கிறதுனால மட்டும் இல்லாமல் அது பெருசாகவும் செந்நிறமாகவும் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பரிசு தர்றீங்களா இல்லைன்னா தந்திர செய்யட்டுமா அப்படிங்கிற மந்திரம் குழந்தைகளிடம் ஹாலோவீன் நாள் அன்னைக்கு பேசப்படும் சொல்லாக இருந்தது. சிறுவர் சிறுமியர் மார்வேடத்தில் வீடு வீடாக போவாங்க. பரிசு தர்றீங்களா, தந்திர செய்யட்டுமான்னு கேட்பாங்க. அப்போது வீட்டில் இருக்கிறவங்க மிட்டாய் இல்லைன்னா வேறு ஏதோனும் பொருளோ பணமோ கொடுத்து அனுப்புவாங்க. ஹாலோவீன் ஆடைகள்னு பார்த்தோம்னா, பெருத்த உருவம் கொண்ட பேய் முறையற்றபடி மந்திர சக்தியை பயன்படுத்தி சூனியக்காரி, எலும்புக்கூடுன்னு பிசாசுன்னு ஆடைகளாக கொண்ட உடை அலங்கரிப்புகளாக இருக்கும். இந்த ஆடை அலங்கரிப்பு பாரம்பரிய வகை. இதை தவிர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், திரைப்படங்களும் நவீன நகரத்தையும் அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருக்கு. அடுத்து நாம் அமெரிக்காவின் யூனிசெஃப் நிதி திரட்டும் திட்டம் இந்த கொண்டாட்டத்துடன் சேர்ந்து செயல்படுத்தப்படுது. பிலடெல்பியாவின் புறநகர பகுதியில் ஒன்றில் 1950 வழக்கு அறிமுகமானது. அதுக்கப்புறம் அது 1952 தேசிய அளவில் கடைபிடிக்கப்பட்டது. பள்ளிகளை தங்களோட மாணவங்க கிட்ட சிறு பரிசு பெட்டிகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாணவங்க வீட்டுகளில் இருந்து யூனிசெஃப்புக்கான ஹாலோவீன் நிதியை பெற்று திரும்புவாங்க. இந்த வகையில் இதுவரை 118 மில்லியன் அமெரிக்கா டாலருக்கு அதிகமான தொகையை மாணவங்க திரட்டுறதை கொடுத்ததாக மதிப்பிடப்பட்டிருக்கு. 2006 கனடாவில் இத்திட்டம் நிர்வாகம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிதி திரட்டப்படும் அதன் வடிவம் மாற்றியமைக்கப்பட்டது. ஹாலோவீன் விளையாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி அதில் ஆப்பிளை போடுவாங்க. அப்புறம் அந்த ஆப்பிளை கையை யூஸ் பண்ணாமல் பல்லாலேயே கடித்து
வெளியே எடுக்கணும். இந்த விளையாட்டில் வேறு மாதிரி விளையாடுவாங்க. ஒரு கரண்டியை பல்லில் பிடிச்சிக்கிட்டு அந்த கரண்டி மூலமாக அந்த ஆப்பிளை எடுப்பாங்க. அப்புறம் இதே மாதிரியே உணவுப் பொருளை மூளை கட்டி தொங்க விட்டு அதை கையை யூஸ் பண்ணாமல் வாயாலேயே சாப்பிடணும். அயர்லாந்து விளையாட்டுப்படி ஒரு மனுஷன் கண்ணை கட்டிய நிலையில் ஒரு மேசம் முன்னாடி உட்கார வைப்பாங்க. இந்த மேசம் மீது பல திரவங்கள் நிரம்பிய சில கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும். கண் கட்டிய மனுஷன் ஒரு கோப்பையில் இருக்க திரவத்தை, அதாவது எந்த கோப்பையை தொடரப்படுதோ அந்த கோப்பையின் திரவத்தை பொறுத்து அவனது வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுன்னு விளையாடப்படுது. ஹாலோவீன் பொழுதுபோக்கு இடங்கள்னு பார்த்தோன்னா பார்வையாளருக்கு ஒரு பயத்தையும் திகிலையும் ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல பொழுதுபோக்கு இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த வகை திகிலான ஈர்ப்புகள் அமெரிக்காவின் ஆண்டுதோறும் 300-500 மில்லியன் டாலர்கள் வருவாய் ஈட்டி தருவதாக கணக்கிடப்படுது. இந்த ஆர்வம் காரணமாக தொழில்நுட்ப சிறப்பு அம்சங்களுக்காக அதை சார்ந்த ஆடை அணிவிப்புகளுக்கும் பெரும் செலவுகளை நிறுவனங்கள் செய்யப்படுறதா இருக்குது. ஹாலோவீன் உணவுகள்னு பார்த்தோன்னா இந்த விடுமுறையானது வருஷம் ஆப்பிள் அறுவடை செய்யும் போது வருத இனிப்பு ஆப்பிள் ஹாலோவீன் விருந்தில் முக்கிய இடம் பிடிக்குது. இந்த ஆப்பிள் ஒரு ஈரப்பதமான இனிப்பு திரவத்தில் உருட்டப்படும். சில சமயம் கடலை வகைகளும் உருட்டப்படும். ஆப்பிள் பூசணி உருளைக்கிழங்கு வச்சு தயாரிக்கப்படும் ஏராளமான உணவுப் பொருட்கள் பல்வேறு நாடுகளில் ஹாலோவீன் சமயத்தில் தயாரிக்கப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பயன்படுத்தும் வகையில் மிட்டாய், பிஸ்கெட்டு, கேக்குன்னு ஹாலோவீன் உணவுப் பொருளாக இடம்பெறுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாலோவீனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹாலோவீன் எப்படி கொண்டாடப்படுதுங்கிறது, எதனால் கொண்டாடப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹாலோவீனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.